ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அஸ்கடமி அண்ட் முப்படை ட்ரைனிங் அகாடமி. என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 4 நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான். ஓகே சார், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, அதுக்கு நம்ம வேட்டு ஸ்டடி கொடுத்துருந்தோம். நான் எங்கே எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், எங்கே எப்படி படித்து முடிக்கணும், ஒரு டார்கெட் வச்சு இப்படி படிக்கணும் முடியல. ஓகே, அப்போ அது அந்த டிஃபிகல்ட்டை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு சுலபமான ஒரு மெத்தட். ஓகே, அப்போ இதை நீ ஆல்ரெடி படிச்சிருக்க, நான் இது ரிவிஷன் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை நீ வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா இதை தாண்டி இதை நீ இதை ஒரு நாள் தாண்டி கூட நீ வேற எதையும் ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? இப்படி இதான் ஃபாலோ பண்ற, 10 நாள் இதை முடிக்கணும்னா 10 நாள் எப்பாடுபட்டாலும் நீ இதை பண்ணிடணும். சரியா? உட்கார்ந்துகிட்டு அந்த 10 நாள் என்ன முடியல, நான் அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 10 நாள் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி பேசவே கூடாது. சரியா? இது ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உனக்கு அந்த வேலை அப்படின்றத உன் மைண்ட்லயே ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கோ. சும்மா படிக்க சொன்னாரு சாரு, ஓகே இது படிச்சா ஏதோ வராது அப்படின்னு படிச்சுடாது. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உனக்கு வேலை. அப்படி இல்லைன்னா வேலையே இல்லை, எனக்கு 2-3 வருஷம் வேஸ்டா போச்சு, அந்த பயத்தோடையே நீ படிக்கணும். ஓகே, அப்ப அதுக்கு அப்பந்தான் உனக்கு அந்த வேகமும் இருக்கும், எப்படியாவது படிச்சு முடிக்கணும் உத்வேகமும் வேணும். ஓகே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸாம் எப்போ? ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி ஒரு எக்ஸாம் இருக்குது. அப்போ இவ்வளவு நாட்கள், அப்ப இன்னைக்கு டேட்ல இருந்து கணக்கு போட்டா ஒரு ஆவரேஜா சாலிடா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 110 நாட்களுக்கு மேல இருக்குது. இன்னைக்கு டேட்ல கணக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ வீடியோ போட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, ஒரு சாலிடா ஒரு 110 நாட்களுக்கு மேலாகவே உள்ளது. நான் ஸ்டடி பிளான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் மொத்தமா 110 நாட்களுக்கான ஸ்டடி பிளான். ஓகே, 110 டேஸ். இந்த 110-ஐயே நான் எப்படி பிரிக்கிறேன், 100+10. இது ஒரு பெரிய காலம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேவா? என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல இவ்வளவு பெரிய காலங்கிறது வந்து இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் லாங் கேப் தான். 90 நாள் 100 நாள் கூட ஒரு சில நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் 90 நாள் 100 நாள் எக்ஸாம். அப்ப யோசிச்சு பேரு, நோட்டிபிகேஷன் வந்து அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 10 நாள், ஃபர்ஸ்ட் 10 நாள் சோதி முடிஞ்சது. அப்ப மீதி இருக்கிறது ஒரு 80 நாள் தான் இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது, நோட்டிபிகேஷன் வந்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட சாலிடா உனக்கு 110 நாட்களுக்கு மேல இருக்குது. நீ ஒரு 2 நாள் கழிச்சு நீ ஸ்டார்ட் பண்ணா கூட 110 நாள் உன் கையில இருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்ப அது 110 நாளை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ண போற, அதுக்கான ஒரு சாலிடான ஒரு ஸ்டடி பிளான் இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப ஸ்டடி பிளான் எப்படி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்டையும் டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குது. ஓகே, ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, கம்யூனிட்டி மேஜர் நிறைய டெஸ்ட் மேட்ச் வீடியோஸ் பாத்துருப்பீங்க. அப்ப அந்த டெஸ்ட் மேட்சை மையமா வச்சோ, அதே மாதிரி நீ உனக்கு படிக்கிறதுக்கு எப்படி கம்ஃபர்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்பனா 10th நியூ புக்கு பிளஸ் குவாலிட்டி இப்படி கொடுத்தா ரெண்டுமே கஷ்டம். கவனிச்சுக்கோ, 10th நியூ புக்கு அதுவும் ஹெவி சிலபஸ், குவாலிட்டி அதுவும் ஹெவி சிலபஸ், மேக்ஸ்ல உட்காந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் பிரசன்டேஜ் எது அப்புறம் பெரிய பெரிய டாபிக்கா நான் கொடுத்துறேன். இப்படி கொடுத்தா உனக்கு என்ன எல்லாமே வெயிட் அதிகம். அப்ப ஈக்குவலா டேஸா உடனே ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால நான் எப்படி இருக்கேன்னா, மொத்தமா ஒரு 3 பாக்ஸா பிடிச்சிருக்கேன் பாருங்க. டேஸ் தமிழ் என்ன படிக்க போற, மேக்ஸ் என்ன படிக்க போற, ஜிஎஸ் என்ன படிக்க போற, ஒன்னுத்தும் ஒவ்வொன்று வெயிட்டேஜ். இது கொஞ்சம் இறக்கமா இருக்கும், இது கொஞ்சம் தூக்கமா இருக்கும், இன்னொரு கொஞ்சம் நடுவில் இருக்கும். ஓகே, அப்போ அந்த 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 டேஸை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணனா கன்ஃபார்ம் விஏஓ தான் உனக்கு. ஓகே, அதை மட்டும் நீ மனசை வச்சுக்கிட்டு நீ படி. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ இதோடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்க, டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் டேஸ் எப்படி வச்சிருக்கேன்னா, மொத்தம் 100 டேஸ், 110 100 தான் வச்சிருக்கிறேன். அந்த 10 டேஸ் லாஸ்ட் 10 டேஸ் ரிவிஷனுக்காக விட்டுறேன். சரியா? அதை நான் சொல்றேன், 100 டேஸ் நான் ஃபர்ஸ்ட் 10 2nd 10 3rd 10 அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா என்ன பண்ணிருக்கேன்னா, டேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீ கணக்கு வச்சுக்க, என்னைக்கு நீ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதுல இருந்து 10 நாள். நான் டேட்டு போட விரும்பல. ஏன் விரும்பல? நீ வீடியோ இன்னைக்கு பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், நீ நல்ல நாள் இல்ல நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ற இப்படி இப்படி பேசுறவங்க இருப்பாங்க. நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோப்பா எனக்கு தெரியாது, ஆனா இந்த வாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடு. அந்த டேட்ல இருந்து 10 நாள் குறிச்சு வச்சுக்கோ. 10 நாள்ல நீ 6th நியூ புக்கு ஓல்டு புக்கு தயவு செஞ்சு நியூ புக்கு திருக்குறளை தவிர, ஏன் சார் யூனிட் 8 பெரிய சிலபஸ்,
அது திருக்குறள் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் திருக்குறள் இப்போதைக்கு விட்டுரு, நான் கடைசியாக அதை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, கொஸ்டின் நிறைய வருது. அதனால நீ படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 10 டேஸில் 6th நியூ புக், ஓல்டு புக்கு, தமிழில் மேக்ஸில் சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் வந்து சதவீத பர்சன்டேஜ், அடுத்து யூனிட் 8 திருக்குறள் தவிர மீதி இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி, சங்கம் ஏஜ் லிட்ரேச்சரு, அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், பெண்களுடைய பங்களிப்பு, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், நீதி கட்சி, பெரியார்லாம் வருவார்ல, இதெல்லாம் படிச்சு முடி, அதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்போ பார வெயிட்டேஜ் போறேன், இது கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி. 6th ஓல்டு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நாள் படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? 6th ஓல்டு புக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, சிலபஸ் டச் பண்ணா ஒரு நாள் ரெண்டு நாளே முடிச்சிடலாம். 6th நியூ புக்கே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சா முடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் இதெல்லாம் இப்போ நான் இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 3 இது, அடுத்து ஒரு 2 இது, அடுத்து ஒரு 4 இது, இப்படி பிடிக்காது. ஓகேவா? 10 இப்படி ஸ்லிப் பண்ணக்கூடாது. 10 நீ 4 எடுக்கிறன்னா ஒரு 1.5 இது, எப்படி ஒரு 1.5 இது, ஒரு 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 மணி நேரம் இது, மீதி இருக்கக்கூடிய 1.5 இது, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படி. ஒரு நாளைக்கு நீ இந்த 3 சப்ஜெக்டையும் தொட போற, ஒரு நாளைக்கு இந்த 3 சப்ஜெக்டையும் நீ கம்பல்சரி டச் பண்ணணும். 10 இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ டச் பண்ணி வரணும் சொல்லிட்டேன். சரியா? ஒரே நாள் உதவி செய்ய போறாரு. நான் சொல்லியிருந்தேன் தம்பி, 4 போதும், 4 குடு போதும். இந்த 4 இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே உனக்கான வேலை இந்த ஸ்டடி பிளானை வச்சு தாராளமா வாங்கிட்டு போயிட்டு இருக்க, லைஃப் செட்டில்டு. அவ்வளவுதான், ஒரு வேலை வாங்கிட்டேன், கவர்மெண்ட் வேலை, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு சொல்லுவாங்க பாருங்க, அதை வாங்கிட்டே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லீவ் இருக்கு, பென்ஷன் இருக்கு, எல்லாமே பிஎஃப் தொகை இருக்கு, எல்லாமே இருக்கிறதுல வேலை வாங்கிட்டு நீ எடுத்து என்னாலும் பேசு. அதுக்காக தான் நீ இவ்வளவு பாடுபடுறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 10 முடியுதா? இந்த 10 நீ எப்படியாவது முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் அடுத்து நீ என்ன அடுத்த 10 போகணும். நீ ஏதாவது முடிக்கிற அப்படின்னா அந்த பெண்டிங்கை எப்படியாவது நைட்டு 12 ஒரு மணியோ நேரம் பார்க்க முடிச்சிடும். சரியா? அதுதான் மேக்ஸிமம் நீ 9 நாளே முடிச்சு வச்சிடணும். 10 உட்காந்து ரிவிஷன் தான் பண்ணணும். அதை டார்கெட்டாக வச்சா ஏதாவது விட்டுக்கிட்டு போனால் கூட 10 நம்ம படிச்சிடலாம். சரியா? ரைட். அடுத்து செகண்ட் 10 ஓகே, அடுத்த 2-10 என்ன படிக்கணும்னா 7th நியூ புக்கு, 7th ஓல்டு புக்கு தமிழ்ல. ஓகே, 10th 7th நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் மேக்ஸ்ல எல்சிஎம் HCM. ஓகே, மீச்சிமா மீபோவா, ரேஷியோ ப்ரொபோஷன், விகிதம் விகிதாச்சாரம், ரேஷியோ ப்ரொபோஷன், விகிதம் விகிதாச்சாரம். அடுத்து GS பாலிட்டி, பாலிட்டி என்னது, யூனிட் 5 இருக்கு. ஓகே, பாலிட்டி ஃபுல்லா படிச்சிடணும். அப்போ இங்கேயும் பாரு, கொஞ்சம் பெரிய யூனிட் தான். சரியா? மேக்ஸ்ல கொஞ்சம் சின்ன டாபிக் தான், ஈஸியா படிக்கலாம் இதெல்லாம். மேக்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் HCM ஒரு 2-3 மெத்தட் தான், ரேஷியோ ப்ரொபோஷனில் ஒரு 2 மெத்தட் தான், மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் ஏஜஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சு போச்சா? மேக்ஸ் இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சமாக தான் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் 8th நியூ தனியாக ஓல்டு தனியாக படிச்சிட்டேன், இது மட்டும் தான் கம்பைடு. அப்போ இதை படிச்சிட்டேன்னா 10 தாராளமாக முடிக்கிறேன், முடிக்கக்கூடிய டைம் தான், 10 தாராளமாக நீ படித்து முடிக்க வேண்டிய காலம் தான். சரியா? அப்போது சுலபமாக இந்த செகண்ட் டெஸ்ட் ஃபுல்லாக்கி முடிச்சிடுறேன். சரியா? அப்போ செகண்ட் டேல 10 ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அடுத்து தேர்ட் 10 பக்கம் 3rd 10 அடுத்தது 8th புதிய புத்தகத்துக்காக மட்டுமே உனக்கு 10 தரேன், யோசிப்பார். ஓகே, 8th புதிய புத்தகத்துக்காக மட்டுமே 10 கொடுக்குறேன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்டஃபான கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கோ. ஓகே, அடுத்து தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட், CI, ரெண்டு டாபிக் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மாடல் ட்ரிக் நிறைய இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இதுல GS INM யூனிட் நம்பர் 7 விடுதலை போராட்டம், காந்தி என்ன பண்ணாரு, காந்தி என்ன போராட்டம் பண்ணாரு, நேரு என்ன பண்ணாரு, இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் என்னென்ன காலகட்டத்தில் என்னதான் மாறினது, ஐரோப்பிய எப்படி வந்தாங்க, அப்படியே ஒரு விஷயம். 10th புக்கு தான், 10th புக்கு 12th புக்கு அடிச்சுனா தூக்கி போட்டு முடிஞ்சது, அவ்வளோதான், ஐயா முடிச்சாச்சு. ஓகே, அப்போ இது ஃபுல்லாத்தையும் அடுத்த 10. அடுத்து 4th 10 8th ஓல்டு புக்கு, 4th 10 என்னது, 8th ஓல்டு புக்கு தான். ஓல்டு புக்குனாலே நியூ புக்கை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு புக் கொஞ்சம் கண்டு கம்மி தான், சிலபஸ் இல்லாத படிக்கவே வேணாம். ஓகேவா? ரொம்ப எலிமினேட் பண்ணிடு, சிலபஸ் இருக்கிறதையும் கொஞ்சம் கண்டென்ட்டே கம்மி தான் ஓல்டு புக்கில். அதனால நீ இதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகவே எடுத்துக்கலாம், மேக்ஸுக்கு அதிகமாக போடு. ஏன் அதிகமாக போட சொல்கிறேன், ஏன்னா மெயின் டாபிக் மென்சுரேஷன், அளவியல், 2D 3D எல்லாத்தையும் பாரு. ஓகே, 2D இருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்கு, கோலம் இருக்கு. ஓகே, அப்புறம் 3D 2 இருக்கு, எல்லா இதையும் பார்த்துட்டு ஃபார்முலா எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் எல்லாத்தையும் தரவா முடிச்சுட்டு 10. அடுத்து இங்கே வா சார், எல்லாத்தையும் கவனிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கவனிக்காம விட்டுறக்கூடாது, அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் போட்டேன். எக்கனாமி சின்ன சப்ஜெக்ட், ரொம்ப சின்னது, மொத்த GS என்னைய பொறுத்த வரைக்கும் எக்கனாமி, அப்புறம் வந்து யூனிட் 9, அதுதான் ரொம்ப சின்னது. எக்கனாமிலாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு நாளே முடிச்சிடலாம். ஆல்ரெடியாக படிச்சிருக்க சார், எக்கனாமி என்ன சார், GDP, அப்புறம் நிதியை கேட்பாங்க, அப்படிங்கிற வந்து டேக்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, இதெல்லாம் உனக்கே தெரிஞ்சதுன்னா 2-3 ரெண்டே நாள் எக்கனாமிக்ஸ் 30 ஓரம் வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தம் இருக்கிற எக்கனாமிக்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அதனால தான் இங்கே GS மட்டும் நான் 2 கொடுத்துருக்கேன்.
எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கேன் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 2023 வருஷத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ். சார் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஒரு சில டைம் டிஎன்பிசி எக்ஸாமில் 2 வருஷம் பழமையான நியூஸும் கேட்பான். ஓகே, அதுக்கு நம்ம 2 வருஷம் தான் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாக்கு தெரியும். ஓகேவா, அது மினிமம் ஒரு 1 வருஷம் படிச்சுக்கும், அவ்வளோதான். அதனால ஜூலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு மே மாதம் வரைக்கும் படிச்சுக்கும், மே 15 மே 15 முடிச்சுக்கலாம். எடுத்து 5th 10 நாட்கள் 9th நியூ புக், நிறைய கண்டு இருக்கும்பா, நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். 9th நியூ புக். ஓகேவா, மேக்ஸில் நேரம் மற்றும் வேலை ஒரு 3-4 கான்செப்ட், 3-4 மெத்தட் இருக்கும். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கு பைப்பு எல்லாத்தையும் டைமண்ட் இருக்கு பார்த்தோம், வேலையாட்கள் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா எல்லாத்தையும் தனித்தனியா என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடணும், ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ஜியாகிரபி, 10th புக்கு போதும், அவ்வளோதான். வேற என்ன படிக்க போகிற ஜியாகிரபி, 10th புக்கு. 6 என்ன ஓடுது, மலையில என்ன இருக்குது, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இந்த சைடு வந்துக்கிட்டேன்னா தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி, அது யூனிட் 9 படிச்சுக்கோ, இதில் படிக்காத தமிழ்நாடு ஜியாகிரபி யூனிட் 9 படிச்சுக்கோ. டிரான்ஸ்போர்ட், இந்த சாலை எவ்வளோ எவ்வளோ நீளம், ரயில்வே ட்ராக் ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஃபேக்சுவல் தட்டிட்டே மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஃபேக்சுவல் பாயிண்ட் தான், கான்செப்ட் கிடையாது. பாலிட்டியாக கான்செப்ட்டு, நம்ம எக்கனாமிக்ஸாக கான்செப்ட், இங்கே கான்செப்ட் கிடையாது, வெறும் ஃபேக்சுவல். அப்படியே உட்காந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ஓகே, ஜியாகிரபி. அடுத்து 6th 10 நாள் 9th ஓல்டு புக். ஓகே, 6th 10 நாள் 9th ஓல்டு புக் கொஞ்சம் இருக்கும், கண்டன் இருக்கும், கண்டன் வந்து ரொம்ப கம்மி சொல்ல முடியாது, கண்டன் இருக்குது ஓல்டு புக், 9th ஓல்டு புக்கில். அதனால தான் மேக்ஸ் உனக்கு கம்மியான கண்டன், ரீசனிங் தான். போடு பகடை கணக்கு, போடு புதிர்கள், போடு நம்பர் சீரியஸ் போட்டு பாரு, ஜாலியாக இருக்கும். என்ன மேக்ஸ் மரியாது, அளவியல் இருக்காது, மென்ஷன் ஐயோ ஃபார்ம் முடிக்கணும், பையா ஸ்கொயரு, அது ஸ்கொயர் பண்ணணும், இது க்யூ பண்ணணும், இதுக்கு எத்தனை பக்கம், அது இது பார்க்கணும், ரீசனிங் தான். என்ன அப்படி கேம் விளாடுற மாதிரி விளாண்டுருக்கலாம். ஓகே, ஜாலியாக டெய்லி 1 மணி நேரம் ரீசனிங் போட்டால் டைம் போகிறதே தெரியாது, எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு நம்ம யூடியூப்லேயே ரீசனிங்குவா, ரைட். அப்போது இது கண்டென்ட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஓகேவா, மேக்ஸ் கம்மினால நான் சயின்ஸ் கொடுத்துட்டேன், புரியுதா, அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ சயின்ஸை அதிகமாக கொடுத்துருவோம். அப்போ சயின்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கோ, இது கம்மியாக எடுத்துக்கோ, இது ஓரளவுக்கு ரொம்ப அதிகம், ஓரளவுக்கு கம்மியான டைமிங் தான். ஓகேவா, ரைட்டா. அப்போ சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதான் பயாலஜி மொத்தமாக படிக்கணும், சிக்ஸ்த்துல கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் படிக்கிறதுங்கிறது டாபிக் வந்து திருப்பி 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 வந்ததே வந்துட்டு இருக்கும், எல்லா லெசன்லையும் ஒளியல் இருக்கும், எல்லா லெசன்லையும் இயற்பியலுக்கு அந்த அணுக்கரு சம்மந்தமாகவும், அப்புறம் வந்து லைட்டு சவுண்டு எல்லாமே இருக்கும், எல்லாத்துலேயும் வெப்பம் ஹீட் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவர் பண்ணி ஃபேக்சுவலாக படிச்சுக்கோ, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ, கான்செப்ட் கேட்குறாங்க, ரைட்டா. அடுத்து 7th 10 நாள் அதான் 70th நாட்கள் அதான் யாரோ 60-70 நாட்களில் 10th நியூ புக், பா பெரிய இருக்குப்பா, ஓரோ இருக்கும், தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 10th நியூ புக்கு தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கு, எப்பா எப்படா முடியுமோனு இருக்கும். ஓகே, கொஞ்சம் அதிகம் தான் ஒத்துக்கிறேன், அதனால தான் என்ன கொடுத்துருப்பேன் பாருங்க, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். 10th நியூ புக்குனால மேக்ஸில் நமக்கு சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட முடிச்சிட்டேன். ஓகேவா, ஆனாலும் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாவது எங்கேயாவது கேட்டுடுறாங்க, ஒரு சில டைம் ஏபிஜிபிலேருந்து இப்படி அடிக்கடி கேட்குறாங்க, அதனால இந்த டாப்பிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிகழ்தகவு ஏபிஜிபி, அதாவது கூட்டு வரிசை கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். ஓகேவா, இந்த டாப்பிக்கை எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக தான் வரும். ஓகே, இதையும் படிச்சு வச்சுக்கோ. ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரினா என்ன படிக்கணும், யூனிட் நம்பர் 4. என்ன யூனிட் நம்பர் 4, நம்ம சப்ஜெக்ட் முடியுது, சிந்து சம்மன் நாயகத்திலிருந்து மராத்தாஸ் டெல்லி சுல்தான் இதெல்லாம் அப்படியே டெல்லி சுல்தான் முகலாயர் குப்தர்கள் அப்புறம் வந்து மராத்தியர்கள் லேட்டர் சொல்ல லேட்டர் பாண்டியாஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுன்னா என்ன முடிஞ்சது, யூனிட் 4 முடிஞ்சுது, அவ்வளோதான் முடிச்சுதா. அப்போ ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்கேன்னா ஸ்டஃப் கம்மியானதுக்கு கம்மியான நேரத்தை செலவு பண்ணிக்கும், ஸ்டஃப் அதிகமானதுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணிக்கும். ஓகே, அடுத்து 8th 10 நாள் 10th ஓல்டு புத்தகம். ஓகே, பழைய புத்தகம், மேக்ஸை முடிச்சாச்சு. அப்போ மேக்ஸ் முடிச்சாச்சுயா, மேக்ஸ்ல நான் முடிச்சிட்டேன், மேக்ஸ்ல ஜுஜூபி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. ஓகேவா, எடுத்து திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணு, ஏன்னா நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் மேக்ஸிமம் டச்சிங்லேயே இருக்கணும், ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின் மேக்ஸ், 25 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் இந்த மாதிரி டிஎன்பிசி பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் விடக்கூடாது, அதுதான் டார்கெட். 23-24 டார்கெட் விடாது, 25-25 மேக்ஸில் போட்டே ஆகணும். ஓகேவா, போன தடவை ஒரு கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆனதுனால ஒரு கொஸ்டின் போச்சு, இதனால் எல்லாருமே 25-25 போட்டிருப்பாங்க, அதிகபட்ச டாப்பர்ஸ் எல்லாருமே, பரவாயில்ல. எனவே ஆனால் போட்டேன்னா அதனால தான் திருப்பி நான் மேக்ஸ் ஒரு சைக்கிள் கொடுத்துருக்கேன், இப்போ குமுலேட்டிவாக கொடுத்துருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன் HCF LCM சதவீதம் விகிதம் விகிதாச்சாரம் மொத்தமாக கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு 4 டாப்பிக்கை ஒரே 10 நாள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஒரு குறை விட்டுருந்தோம், எங்கே குறை விட்டுருந்தோம், யூனிட் 8 திருக்குறள் வேணாம்னு சொல்லியிருந்தோமா, அந்த திருக்குறளை இப்போ கொண்டு வா, ஏன்னா GS நம்ம ஒரு சைக்கிள் முடிச்சிட்டோம், யூனிட் 9 மட்டும் தான் இருக்குது, யூனிட் 9 பெண்டிங் வை இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, ஏன்னா டாப்பிக்கு அப்போ அந்த பெண்டிங்கை இங்கே சேர்த்துக்கும், யூனிட் 8 திருக்குறளை உட்காந்து படி,
பிளஸ் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படி. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி படி, ஓகேவா? ஒரு 4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிச்சுக்கோ, ஓகேவா? அப்போ 8வது 10 நடக்கிற ஷெடியூல். அடுத்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். 9வது 10 நாட்களுக்கான ஷெடியூல், என்ன ஷெடியூல்? 11வது 12வது சார், சிக்ஸ் இது 10th வரைக்கும் போதாதா சார், 11 12 கொஞ்சம் படிச்சுக்கோப்போ, 11 12 வரும். பாரதியார்னா எடுத்துக்கிட்டேன்னா, பாரதியாரை பற்றி 11வது வகுப்புல பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். கேட்டிருக்காங்க வசன கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார், தமிழில் கேட்டிருக்காங்க. கருத்து படத்தை அறிமுகப்படுத்தியவர் யார், 11th புக்கில் இருக்குல்ல. அப்போது கொஞ்சம் 11th புக்கையும் சிலபஸ் வாரியாக எல்லாத்தையும் படிக்காது, சிறப்பு தமிழ் தான் கூட அவாய்ட் பண்ணிக்கோ, முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் எதாவது இருந்தால் டச் பண்ணிக்கோ, ஓகே? மீதி இருக்கக்கூடியதை சிலபஸ்க்குரிய கண்டென்ட்டை பாரதியார், பாரதிதாசன், சிராபுராணம், அப்புறம் வந்து கம்பராமாயணம் இதெல்லாம் 11th இருந்தால் கொஞ்சம் இதே பாயிண்ட் அப்போ அங்கே இருக்க போகுது. பாரதியார் பேர் அங்கே மாறப்போதா, அவருடைய மேற்கொள்ள மாற போறா, மாறாது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், அது அப்படிதான் உனக்கு என்ன ஆகுது, படிச்சுக்கோ, அவ்வளோதான். வேணா விட்டு போயிட்டேன்னா போச்சு, ஓகே? ஆனால் 11th 12th நியூ புக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இதில் என்ன கொடுத்துருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட், அளவியல், 2D 3D எல்லாம் கொடுத்தேன், கஷ்டமானதெல்லாம் கொடுத்தேன், ஓகே? இங்கே கொஞ்சம் கம்மியானது, என்னது, யூனிட் 9 இருக்கிறதே கம்மியானது, சிலபஸும் கம்மி, கொஸ்டின் ஏரியாவும் கம்மி. என்ன, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமி, அப்புறம் HDA எடுத்துட்டாங்க, சரியா? இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஹார்மோனி அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன படிக்கணும் அப்படி இப்படின்னு நீதி கட்சி டச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, ஓகே? அப்போ யூனிட் 9 ரொம்ப மினிமல் சிலபஸ், ரைட்டாக அப்படி படித்தாலே போதும், ஓகே? ரொம்ப அதிகமாக அதுக்கு போட்டுட்டு மொத நீ பாதி பேர் குரூப் 2 சிலபஸ் எடுத்து பார்த்துட்டுருப்பான், குரூப் 4 விஷயம் தான் ஒரே சிலபஸ் தான் சொல்லிட்டு யூனிட் 9 மாறி இருக்கு, சரியா? அதை நீ குரூப் 2 சிலபஸ் உட்காந்து HDA ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு, ஒவ்வொரு மாநிலத்தையும் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காத, ஓகேவா? அது கிடையாது, எலிமினேட் பண்ணியாச்சு, ஓகேவா? இந்த குரூப் 4 யூனிட் 9 சிலபஸ் வேற, யூனிட் 9 பார்த்துக்கோ. அடுத்து வா, லாஸ்ட் 10வது நாள், கடைசி 10வது நாள், ஓகே? 100 டேஸ்ல கடைசி 10வது நாள், 91வது நாள் இருந்து 100வது நாள் வரைக்கும், ஓகே? அப்போ நீ படிக்க வேண்டியது மொத்தத்தை உட்காந்து ரிவிஷன் பண்ணு, ஓகே? 10 நாள் இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், 6th ரிவிஷன், 7th ரிவிஷன், 8th ரிவிஷன், 9th ரிவிஷன், 10th ரிவிஷன், 11th ரிவிஷன், 12th ரிவிஷன், 7 நாள் போச்சு. கடைசி திருப்பி திருப்பி இம்பார்ட்டன் டாபிக், இலக்கணம், எங்கெல்லாம் மேற்கொள்வது இருக்கு அதை திருப்பி பாரு, அங்கே இங்கே டச் பண்ணி ஒரு 10 நாள் கடைசி தமிழை ரிவிஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கோ, ஓகேவா? அப்புறம் மேக்ஸை ஃபுல்லாத்தையும் போட்டு பாரு, டெய்லி 25 கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு எக்ஸாம் எடுத்து போட்டு பாரு டெய்லி, ஓகே? ரிவிஷன் வந்து. அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம ஜனவரியில் விட்டோமா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நீ படிச்சுக்கோ, ஓகேவா? என்ன சார் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க, இது நீ என்ன பண்ணணும்னா, நீ இதுக்கு முன்னாடி படித்ததில் உனக்கு இது கொஞ்சம் எனக்கு இன்னொரு தடவை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு புரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஜியாகிரபியில் ஃபேக்சுவல் பாயிண்ட் அடியாயத்துக்கு வந்து மண்டடியாக இருக்கும். ஏன் உட்காந்துக்கிட்டு அந்த பேர், அந்த பிளேஸ் நேம், அந்த ஊர், இத்தனை கிலோமீட்டர், இத்தனை நம்பரு, நமக்கெல்லாம் அப்படி கதையாக படித்தா அது இந்த அனுபவம் வேறு, உட்காந்துக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிறது கடுப்பாகும். அப்போ அதெல்லாம் நான் என்ன செய்வேன், திருப்பி உட்காந்து படிப்பேன், எப்போ அதை ஒரு சில எக்ஸாம்பிள். அதே மாதிரி நீயும் உனக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டமான பாயிண்ட் இருக்கும்ல, ஒவ்வொரு டாப்பிக்ல கூட இருக்கலாம். இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டேன்னா போர்களுடைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், அப்போ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்போம், ஓகே? அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கடைசி 10 நாள் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க, ஏன்னா இதெல்லாம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பேன், அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஓகேவா? அதை நீ வந்து கடைசி 10 நாள் அது ஒதுக்கிக்கோ, ரிவிஷனுக்கு தான் அடுத்த 10 நாள் இருக்குல்ல, ரைட்? அடுத்து 100 நாளை முடிவடைந்தது, இதோட நினைவு வச்சுக்கணும், 100 டேஸ் முடிஞ்சதுப்பா, 100 டேஸ் முடிஞ்சது, 100 நாள் என்ற மயிர்கதை அடைந்து விட்டாய். அடுத்து இருக்கக்கூடியது உன் கையில ஒரு 10 நாள், அந்த 10 நாளை நீ என்னதான் பண்ண போற, ரிவிஷன் டெஸ்ட் கிடையாது, ரிவிஷனும் பண்ணுற, டெஸ்ட்டும் எழுதுற, ஃபுல் டெஸ்ட் தான், வேற எதையும் எழுதாதப்பா. சார் அப்போ மீதி டாபிக் டெஸ்ட் எப்போ எழுதுறது, அதுவும் சொல்ல போறேன், ஓகேவா? மீதி டாபிக் எல்லாத்தையும் நீ அப்பப்போ படிக்கும் போதே நீ எழுதிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ நான் இதை படிக்கிறேன், இந்த 10 நாள் அதாவது 11வது நாள்ல இருந்து 20வது நாள் வரைக்கும் நான் இந்த ஷெடியூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன், நீ இடையிலேயே டெஸ்ட் எழுதிடணும். எப்பாவது ஒரு 6வது நாள்ல என்ன பண்ணிடணும், என்ன டாபிக் எல்லாம் படிச்சு அதை எழுதிடணும். அப்படின்னா 9வது 10வது நாள் இருக்கும் போது ஒவ்வொரு 10வது நாள்லையும் நீ இந்த ஃபுல் டாபிக்கையும் டெஸ்ட் எழுதி பார்த்துடணும், தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். அது நீ எங்க போட்டிருக்கு, என்ன டெஸ்ட் வச்சு, அந்த கொஸ்டின் மட்டுமா, எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த பாக்ஸ் கூடிய விஷயத்த மட்டும் 10வது நாள் டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கணும், சும்மா படிச்சுட்டு மட்டுமே இருந்துட்டா லாஸ்ட் மட்டும் டெஸ்ட் போட்டால் அதுக்கு அனுபவம் அந்த மெத்தட் வந்து நல்லா இருக்காது. லாஸ்ட்
லாஸ்ட் இதை வந்து ரிவிஷன் பண்ற, ஃபுல் டெஸ்ட் போடுற, ரிவிஷன் பண்ற, ஃபுல் டெஸ்ட் போடுற, அவ்வளவுதான். ஓகேவா? இது தவிர வேற உனக்கு வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. இந்த 110 நாள்ல அண்ணன் வீட்டு சடங்கு, அக்கா வீட்டு கல்யாணம், அப்புறம் வந்து ஒண்ணு விட்ட மாமா, டேரக்ட் மாமா கூட இருக்க மாட்டான், ஒண்ணு விட்ட மாமா வீட்டுக்கு போறேன், இங்க வந்து கோயில் கொடை நடக்குது, திருவிழா நடக்குது, இதெல்லாம் வேணாம். 110 நாள் நீ வந்து ஒரு முனிவராவோ எவோ யாராவோ இருந்துக்கோ, ஓகே? உன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்லிடு எவன்னாலும், நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போக போறேன், எதையாவது ஒன்று சொல்லிட்டு உன்னை யாவனும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயாவது போயிரு, அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அமைதியா போயிரு, அப்படி இன்ஸ்டியூட் வந்து எங்கேயா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துடும். 110 நாள் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தியாகம் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ. வருஷத்துல நம்ம வருஷம் ஃபுல்லா வாழதான் போறோம், இந்த 110 நாள் மட்டும் தியாகம் பண்றதை நினைச்சு ஃபுல் ஃபிளேஜா பண்ணி, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிக்கிறாத. ஓகே, லைஃப்ல ஒரு பேலன்ஸ், ஓகேவா? எல்லாத்தையும் நீ பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும், ஓகேவா? இதெல்லாம் வந்து உன்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப் தான். படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பாதி பேர் மண்டக வரலாம் அலைஞ்சிட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. படிக்கணும், அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்துல வேற ஏதாவது உன்னுடைய ஹாபிஸ், உன்னுடைய ப்ராக்டிஸ்க்கு வேற ஏதாவது, உன்னுடைய ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஒன்று அப்படியே உன்னை பேலன்ஸா கொண்டு போனாதான் இதுல சாதிக்க முடியும். அப்படிலாம் ஒரே ஹாபியா போவான், சார் ஹாபியா ரிலாக்ஸாக இருக்கா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பான், ஓகே சார் படிக்க சொன்னாலும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 9-10 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து தேவையில்லை, ஓகேவா? ரிலாக்ஸா இதையும் பண்ணு, இதையும் பண்ணு, லைஃப் பேலன்ஸா கொண்டு போயிட்டு 110 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்வு நோக்கி, தேர்வு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல கமெண்டோ நேரில் பார்த்தீங்கன்னா பேசுங்க, எதுனாலும் பண்ணு, ஓகேவா? தேங்க்யூ. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், சும்மா ஜஸ்ட் கையில் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம், எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு, இதே மாதிரி இது குறித்து ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அது குறித்து அப்கமிங் வீடியோஸ் நம்ம போடுறோம். ஓகே, தேங்க்யூ.